విఠల 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 పాండురంగా. பாணிகிரகணம் சொல்லிவிட்டார். சப்தபதி சொல்றார், கல்யாணம் தவ பவது சதா குப்த பதகாத்வம். ஆச்சரியம் என்னன்னா சதா குப்த பதகா, அவரோட சரணத்தை வெளியில காமிக்கவே மாட்டாரா, ரகசியமா வச்சுப்பதா, குப்த பதா. அதனாலதான் அந்த பார்த்தசாரதி கீர்த்தனத்துல சொல்லும்பொழுது அந்த சரணத்தோட விசேஷத்தை சொல்லும்போது என்ன சொல்றார், முனி மனசாமபி தூரமூ எத் பத பங்கஜம் அபி கமலாயகா. முனி மனசாமபி தூரமூ எத் பத பங்கஜம். எந்த பகவானுடைய சரணாரவிந்தம் யோகிகளுக்கு கூட தூரம், தாயாருக்கு கூட தூரமோன்னார் அவர். அதனால சரணத்தை வெளியிலேயே காமிக்க மாட்டாராம், மறைச்சி வச்சுப்பறான். அதோட அருமை தெரிஞ்சு கேட்கறவாளுக்கு தான் சரணம். சதா குப்த பதகாத்வம், நீ உன்னோட சரணத்தை மறைச்சி வச்சுக்கிறியே, இப்போ நீ ஒரு காரியம் பண்ணணும். என்ன காரியம் பண்ணணும்னா, சப்தபதாக்கியம் குரு. அந்த பொண்ணோட கையை விடக்கூடாது. அந்த பொண்ணோட வலதுகையை இவனோட வலதுகையால் பிடிச்சிண்டு, இந்த பையனோட இடது கையால் பொண்ணோட வலது கால மந்திரம் சொல்லி 7 அடி எடுத்து வைக்கணும். ஏகமிஷே விஷ்ணுஸ்துவான் வேது த்வேபூர்ஜே விஷ்ணுஸ்துவான் வேது த்ரீணிம் வ்ரதாய விஷ்ணுஸ்துவான் வேது சத்வாரி மாயோ பவாய விஷ்ணுஸ்துவான் வேது பஞ்சபசுப்யோ விஷ்ணுஸ்துவான் வேது. இப்படி 7 அடி எடுத்து வைக்க சொல்லியிருக்கு மந்திரம் சொல்லி. இந்த சப்தபதின்னு பேர். அந்த வலது கையை விடக்கூடாது, இடது கையால் 7 அடி எடுத்து, 7 அடி அந்த பெண் காலை எடுத்து வைக்கணும். இப்படி எடுத்து வைக்கும்போது அந்த வேத மந்திரம் என்ன சொல்கிறது, ஒரு முதல் அடி வைப்பினால மகாவிஷ்ணு உனக்கு பின்னாடி இருந்து, இந்த அடி வைப்புக்கு பின்னாடி இருந்து இந்த அடிவைப்போடு கூட அன்னசமர்த்தியை கொடுத்துட்டே வரட்டும். எங்கள் ஆத்துல நீ வந்தேன்னா எப்பொழுதும் அன்னசமர்த்தி இருக்கு. ஏகமிஷே அன்னசமர்த்தி. இங்கே வந்து அரிசி சமர்த்தி இல்லை, அரிசி மூட்டை மூட்டையாக இருக்கும், இது அன்னம். அன்னசமர்த்திக்கும் அரிசி சமர்த்திக்கும் என்ன வித்தியாசம்னா, எடுத்து குக்கரில் வச்சுன்னா போடணும், பாதி ராத்திரி வந்தால் அலுப்பான்னா இருக்கும், எத்தனை மணிக்கு யார் வந்தாலும் சாதம் இருக்கணும் ஆற்றுல. இப்படியே தலையை எண்ணி புடியை எண்ணி போடக்கூடாது. கடைசியில் யாராவது முன்னாடி சாப்பிட்றவா, என்ன இருக்குன்னு 2 கரண்டி ரசம் கூட விட்டுண்டு, 2 கரண்டி சாதம் விட்டான்னா தெரிஞ்சு போச்சு, கடைசியில் இருக்கிறவாளுக்கு அப்படியே கம்மியாக, இதை குறைச்சிக்கணும். அப்போ இது மாதிரி அல்பமாக பாதி ராத்திரி யார் வந்தாலும் சாப்பிடுங்கன்னு சொல்லணும், பசியோடு இருந்தால் சாப்பிடுங்கன்னு சொல்லணும். அதனால அரிசி சமர்த்தி சொல்லல, அன்ன சமர்த்தி. ஆரோக்கியத்தை கொடுத்துன்னு 2வது அடி வைப்பில் நீ வலது காலை எடுத்து வச்சு இந்த 3வது அடி வைக்கிறதுனால நாம் என்னென்ன விரதங்களை அனுஷ்டானம் பண்ணணும்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கோ அத்தனையும் பண்ணுற பாக்கியம், அதை கொடுத்துண்டு மகாவிஷ்ணு பின்னாடி வரட்டு. இது மாதிரி 7 அடி வைப்பு. இந்த 7 வச்ச உடனே இந்த 7 அடி நாம் 2 பேரும் சேர்ந்து வந்ததுனால நாம் 2 பேரும் நண்பர்களாக ஆயிட்டோம். சகா சப்தபதா பவா. இந்த 7 அடி சேர்ந்து யார் நடந்தாலும் ஃப்ரெண்டா. அதனால யார் 7 அடி சேர்ந்து நடந்துட்டோ அப்புறம் மூஞ்சி தூக்கி கூடாது, அவளும் நாமும் ஃப்ரெண்டாயிடும். அதனால நாம் இது வேதம் சொல்ற இந்த தர்மத்தை, விவாகத்தில் இருக்கக்கூடிய இந்த காரியத்தை நாராயண தீர்த்தர் ஆச்சரியமாக சொல்றார். கர்ம சப்தபதாக்கியம் குரு, ருக்மிணி தேவியினுடைய சரணத்தை பிடிச்சு அப்படியே எடுத்து வையுங்கிறார். பாண்டுரங்கா.